இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி மெகா சங்கமத்துல முழுக்க முழுக்க அதிகமா வந்து காமிச்சது வந்து பாக்கியலட்சுமி ஃபேமிலியோட கதை தான். ஏன்னா அவங்க கதை தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இப்ப இந்த தருணத்துல இருக்கு. கோடவுன் விக்கிற கதையில மக்கள் ஒன்றும் பெருசா அவ்வளோ ஆர்வமா இல்ல அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. இதுல ஆனா ஒரே நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில ஷூட்டிங்கு போன மாதிரி ஒரு போட்டோ கூட வராம இருந்தாலும் கதிருடைய கம்பேக் இது. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வாரமா வந்து அவர் இல்லவே இல்லை. இன்னைக்கு தான் திருப்பி அவருடைய சீன்ஸ் வருது. ஆனாலும் வந்து எதிர்பார்த்த மாதிரி கதிர் முல்லை சீன்லாம் இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் அவர் திருப்பி வந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸே சந்தோஷமா இருக்கும் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இல்ல, அவர் போறாரா போறாரான்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் எல்லாம் இப்ப போட்டு எல்லாருக்கும் மனசுலயும் ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சித்ராவில் இப்ப வந்து கதிரும் இல்ல குமரனும் இல்ல அப்படின்னா என்னங்க அது அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஹோட்டல்ல ரெண்டு பேரும் தங்கிட்டாங்கிறது தெரியாம குபபியும் ராதிகாவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க கால் பண்ணி நம்ம போலாம் கூட உனக்கு போய் அந்த விக்கிர விஷயத்தை பத்தி பேச போலாம் அப்படின்னு கேட்டபோது கோபியை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இனியாவும் பாகியாவும் சேர்ந்து கோயிலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க. ஸோ கம்பல் பண்ணதுனால அவரும் வேற வழி இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து நான் அம்மா அப்பாவோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. கரெக்டாக அவர் வெளில வந்து ஃபோன் பேசி முடிச்சப்பறம் தான் பார்க்குறாரு ராதிகா வந்து எது தருவோம் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒழிஞ்சுக்கிறாரு. ஒழிஞ்சிட்டு அவங்க கால் பண்ணி இங்கே இதே ஹோட்டலில் தான் இருக்கீங்களா, ரூம் நம்பர் சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னபோது, இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து உன்னை தெரியாது தேவையில்லாமல் வேணாம், அப்பாவுக்கு உன்னை ஒரு தடவை பார்த்துருக்காரு டவுட் வரும் தேவையில்லாமல் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி மொழிபெயர்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முல்லையும் மீனாவும் வந்து கோயிலுக்கு போய் கோயிலில் வந்து நெய் விளக்கேற்றுறதுக்காக நெய் எடுத்து போகிறாங்க. அதை வந்து தனமே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. கதிரும் அதுக்கப்புறம் வந்து ஜீவா மூர்த்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ராதிகாவுடைய பெரியப்பா சித்தப்பா அவரோட சேர்ந்து வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வீட்டை இது மொத்தமாக வாங்கிக்கணும் அப்படின்னா உடனே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ராதிகா உடனே டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது காசு ஏற்பாடு பண்ணணும்னா என்ன வேலை சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கோயிலுக்கு இவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க, கோபி பாக்கியா அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஜெனி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜெனிக்கு சமைக்க முடியல. எழிலும் வந்து சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாவை வேற தண்ணி ஊற்றி கெடுத்து விட்டாங்க. அதனால எழில் போய் வெளில போய் சாப்பாடு வாங்கிட்டுறான்ட்டாரு. அதுக்கு செழியனோட பர்ஸ்ல இருந்து வந்து ஜெனி காசு எடுத்துறாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. இங்கே வந்து இவங்க வந்து அந்த கோயிலில் இருக்காங்க. ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்தோம் இந்த கோயிலில் வந்து ராதிகாவும் வருவாங்க, மீனாவும் உள்ளையும் வேற வருவாங்கன்ட்டு எல்லாரும் சந்திச்சுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதா நாளைக்கு ஒரு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க இந்த மெகா சங்கமத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இல்லங்க இது வேணாங்க இனிமேலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்கிறீங்களா, இல்ல வந்து நீங்க நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க கதையை உங்க பாப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, அண்டு பாக்கியலட்சுமி பாக்கியா நல்லா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.